நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக காண இயல்கிறது. அது மட்டுமல்லாது, நேற்றைய தினம் நம்ம மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த தற்காலிகமான உயரழுத்தம் போன்ற ஒரு அமைப்பு தொடர்பாக விவாதித்திருந்தோம். தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைப்பானது அந்த இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு வங்கக்கடல், அது மட்டுமல்லாது அதனை ஒட்டிய அந்தமான் பகுதிகளில் அந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு சுழற்சியும் ஒன்றும் வந்து கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு சுழற்சியும் வந்து வெவ்வேறு விதமாக சுழன்று கொண்டிருக்கிறத உங்களால் பார்க்க இயலும். இது பார்த்திங்கனாக்கா அதாவது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழற்சி என்பது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுழன்று கொண்டிருக்குது. ஸோ இது எதை காட்டுதுனாக்கா இந்த சுழற்சியானது மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுழற்சி தான். அதாவது அழுத்தம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுழற்சின்னு சொல்லலாம். ஸோ இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் ஃபார்மேஷன் என்பது இருக்கும். இவை ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்த்திங்கனாக்கா அதாவது இந்த சுழற்சி ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்த அந்தமானை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லலாம். இதை பார்த்திங்கனாக்கா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுழன்று வருகிறது. அதாவது கெடிகார மணிக்காட்டி, அதாவது மணிக்காட்டி எப்படி சுழன்று மணிக்காட்டுமோ அந்த திசையில் சுழன்றால் அதை நம்ம கிளாக்வைஸ்ன்னு சொல்லுவோம். அதற்கு எதிரான திசையில் சுழன்றால் அதை நம்ம ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு சொல்லுவோம். பூமியினுடைய வடக்கு அரைக்கோளத்தில் நம்ம இருக்கக்கூடிய வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுழன்றதுனாக்கா அதை தான் நம்ம வந்து நமக்கு சாதகமான சுழற்சின்னு சொல்கிறோம். அதை நம்ம வந்து சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லுவோம். ஏன் சைக்ளோன் சொல்கிறோம் இல்லையா, இல்லை தீவிர புயலாக இருக்கட்டும், சூறாவளியாக இருக்கட்டும், இவைகள் அனைத்துமே பார்த்திங்கனாக்கா பூமியினுடைய வடக்கு அரைக்கோளத்தில் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அல்லது வடக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில், ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த கடல் பகுதிகளை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பூமியினுடைய வடக்கு அரைக்கோளத்தில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில், அதாவது கெடிகார அந்த மணிக்காட்டி இருக்கு இல்லையா, அந்த மணிக்காட்டி எந்த திசையில் சுழன்று மணி காட்டுகிறதோ அதற்கு எதிர் திசையில் ஒரு சுழற்சி சுழன்று கொண்டிருந்தால் அவைகள் வந்து நம்ம வந்து மழை பொழிவு அதிகமாக வழங்கக்கூடிய சுழற்சியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். பூமியினுடைய வடக்கு அரைக்கோளத்தை பொறுத்தவரையில் அதுதான் நம்ம வந்து புயல் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா அப்படி தான் வந்து சுழடும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். அதற்கு எதிர் திசையில் ஒரு விஷயம் சுழன்று கொண்டிருந்ததுனாக்கா அது வந்து வறட்சியான நிலையை குறிக்கிறது, அது வந்து குளிரான ஒரு நிலையை வந்து குறைக்கிறது, அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நிலவி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது இப்படி தான். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா காற்றானது இப்படி தான் சுழன்று வருகிறது. ஆனபொழுதும் இவ்விரண்டு சுழற்சிகளின் தாக்கத்தினால உங்களுக்கு காற்றானது நம்முடைய டெல்டாவின் கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவுவதை தடுக்க இயலவில்லை. தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி வருகிறது. ஆகையினால தான் பார்த்திங்கனாக்கா போதுமான அளவு ஈரப்பதமானது மேற்கு மற்றும் மேற்குவல் மாவட்டங்களுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் கிடைத்திருக்கிறது. இது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். நேற்றைய தினமே நான் பதிவு பண்ணியிருந்தேன் எழுத்துப்பூர்வமாக கூட நமது முகநூல் பக்கத்தில், இனி வரக்கூடிய காலங்கள் என்பது மேற்கு மற்றும் மேற்குவல் மாவட்டங்களுக்கு அதாவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். குறிப்பாக மேற்குவல் மாவட்டங்களுக்கு. இவை போக தென்வல் மாவட்ட பகுதிகள் உட்பட உட்பகுதிகளின் மழை வாய்ப்புகளையும் நம்ம விவாதித்திருந்தோம். அதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்த ஒரு பகுதியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஏன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியை நேற்றைய தினம் நம்ம மழை வாய்ப்புகளில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 114 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை போக அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் கடலோர பகுதிகளில் கூட அங்கங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது. ஆனால் பார்த்திங்கனாக்கா ஒரு அக்யூரேட்டான ஒரு ரெயின்ஃபால் டேட்டா நமக்கு வந்து கிடைக்கல. இப்போ காரைக்காலில் கூட எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னாக்கா காலை நேரத்தில் பயங்கரமாக இருட்டி கொண்டிருந்தது, வானம் வந்து மேகமூட்டத்துடன் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நகரின் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். நாகப்பட்டினத்தில் கூட அந்த மாதிரியான நிலை வந்து இருந்திருக்கலாம். நாகப்பட்டினத்தில் நான் ட்ரேஸ் செய்து கொண்டிருக்கும் போது 0.1 மில்லிமீட்டரோ என்னமோ அது மாதிரி தான் வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து கிடைச்சிது. நீங்கள் யாராவது நாகப்பட்டினம் காரைக்கால் அதிராம்பட்டினத்தில் இருந்தீங்கனாக்கா அதிகாலை மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய காலை நேரத்தில் உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான வானிலை நிலவரம் நிலவியது அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்றைய மழை வாய்ப்புகளை நம்ம விவாதித்து விடலாம். இன்றைக்குமே பார்த்திங்கனாக்கா தமிழகத்தினுடைய மேற்கு மற்றும் மேற்குவல் மாவட்டங்களில் மழையானது பதிவாக தான் போகிறது. இடியுடன் கூடிய மழையாக இது இருக்கும். அது மட்டுமல்லாது உங்களுக்கு கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட இப்போ கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகிவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இன்றைக்கு தேதின்னு பார்த்திங்கனாக்கா 29.
9/2024 செப்டம்பர் மாதம் 29 2024 வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை 4 மணி ஆகிறது. கொஞ்சம் தாமதமாக தான் அந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன். அதே போல் தென் மாவட்டங்களில் கூட கடையம் பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை தொடர்பான ஒரு காணொலியும் எனக்கு கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் அது. ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றும் தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்றும் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றும் ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது நிலவி வருகிறது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னாக்கா தென்காசி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில், கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கும். நீங்கள் யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியை நிலவரத்தையும் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா திருப்பூர் மாவட்டத்திற்கு அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஈரோடு திருப்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சென்னிமலை சுற்றுவட்டார பகுதிகள், பெருந்துறை குன்னத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள், காங்கேயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது நம்ம பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாங்க. தாராபுரம் திருப்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், தாராபுரம் காங்கேயம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், பல்லடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் தாராபுரம் பழனி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒரு சில இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இவை போக மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் இன்றைக்குமே மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் இந்த நிலை என்பது பொருந்தும். ஸோ மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இன்று மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அங்குமிங்குமாக இது வந்து வெப்பஸ்தலன மழை தான் அங்குமிங்குமாக பதிவாகும். பேரையூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், வாடிப்பட்டி பேரையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், உசிலம்பட்டியை ஒட்டிய சில இடங்களில், வத்தலகுண்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஓரிரு பகுதிகளில், சின்னாலம்பட்டி வத்தலகுண்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், ஏழுமலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், ரெண்டைக்குளம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில், சிவகாசிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேரலாக மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இடங்களில், ராஜபாளையம் சிவகாசி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், ரெண்டைக்குளம் சிவகாசி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு. அதே போல் நம்முடைய சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இவை போக கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். அங்கே காற்றின் திசை கொஞ்சம் சாதகமாக இருப்பதை போன்று தான் தெரிகிறது. இரும்போரை மேட்டுப்பாளையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில், கீரணத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். திருப்பூர் அவினாசி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், குன்னத்தூர் திருப்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திடீரென மழையானது பதிவாகலாம். வெப்பசலன மழை தான் இது. வானம் இருட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இந்த மழையானது பதிவாகும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சி காரணமாக அந்த சுழற்சியானது நகரப்போகிறது. இது வந்து நகர்ந்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் அது வந்து நகரத்தான் போகிறது. மேற்கு திசையில் அல்லது வடமேற்கு திசையில் அது வந்து நகர முற்படலாம். ஸோ ஆகையினால் பார்த்திங்கனாக்கா இன்று தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம். குறிப்பாக இரவு நள்ளிரவு அதிகாலை நேரம் தான் இந்த மழைக்கு மிக சாதகமான நேரம். ஸோ இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா மேற்கு பகுதிகளில் முதல்ல மழையானது பதிவாகும். இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் அந்த மேற்கு பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் என்பது உண்டு. தெற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். இப்போ இரவு நேரத்தில் பார்த்திங்கனாக்கா இரவு நேரம் அல்லது நள்ளிரவு நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம். பனாமா மற்றும் பட்டிக்கோலா மட்டக்களப்பு இருக்கு இல்லையா, அதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய மழைப்பங்கான இடங்களிலும் மழையானது பதிவாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு மற்றும் மேற்குள் மாவட்டங்கள் போக உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும். இவைகள் மட்டுமல்லாது நம்ம ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். பட் நான் எதிர்பார்க்கிறது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். பட் இந்த ரீஜியன் இருக்கு இல்லையா, அந்த புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வடக்கு கடலோர பகுதிகள் மற்றும் ராமேஸ்வரம் பாம்பன் மாதிரியான பகுதிகளை கூட நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெல்டாவின் கடலோர பகுதிகளிலும் நள்ளிரவு அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் அங்கங்கே மழையானது பதிவாகலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் தஞ்சாவூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள், இவை போக பரங்கிப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் அதிகாலை அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஏன்னா கிழக்கு திசை காற்றானது ஊடுருவி வருகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து உற்று தான் நோக்கணும்.
அதே போல் தான் புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்களில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகலாம். பட் பொதுவாக நான் சொல்கிறது டெல்டாவில் மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகம். புதுச்சேரி கோடியக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், நாகை மாவட்ட தெற்கு பகுதிகள், நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்காங்கே மழை வந்து பதிவாகலாம் அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில். அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை உண்டு, பரங்கிப்பேட்டையிலும் மழை உண்டு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. சில பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஸோ அது வந்து இப்படி தான். ஸோ கிட்டத்தட்ட நான் மழை வாய்ப்புகளை ஓரளவிற்கு கிளாரிட்டியாக உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ மழை அளவுகளை பொறுத்தவரையில், அதோ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பதிவான அந்த மழை அளவுகளை பொறுத்தவரையில், மணப்பாறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 114 மில்லிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் மேற்கூல் மாவட்ட பகுதி வந்துட்டால் 91 மில்லிமீட்டர், உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் 90 மில்லிமீட்டர், விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் 84 மில்லிமீட்டர். நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதியிலேயே நம்ம அதிகமாக எதிர்பார்த்துருந்தோம். பழனி திண்டுக்கல் மாவட்டம் 80 மில்லிமீட்டர், கொடநாடு நீலகிரி மாவட்டம் 80 மில்லிமீட்டர், நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் 69 மில்லிமீட்டர், அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் 67 மில்லிமீட்டர், தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் 64 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 63 மில்லிமீட்டர், மஞ்சளார் தேனி மாவட்டம் 61 மில்லிமீட்டர், ஏழுமலை மதுரை மாவட்டம் 60 மில்லிமீட்டர், நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் 89 மில்லிமீட்டர், சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் 58 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 57 மில்லிமீட்டர், உப்பாரணை திருப்பூர் மாவட்டம் 56 மில்லிமீட்டர், பெரிய நாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம் 49 மில்லிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 48 மில்லிமீட்டர், சோழவந்தான் மதுரை மாவட்டம் 48 மில்லிமீட்டர், பேரையூர் மதுரை மாவட்டம் 48 மில்லிமீட்டர், இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் 45 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் மாவட்டம் 44 மில்லிமீட்டர், புழல் ஏரி சென்னை மாநகர் 44 மில்லிமீட்டர், அடர் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர் மாவட்டம் 42 மில்லிமீட்டர், ஆய்க்குடி தென்காசி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், பல்லடம் திருப்பூர் மாவட்டம் 41 மில்லிமீட்டர், மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், வைகை அணை தேனி மாவட்டம் 38 மில்லிமீட்டர், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ரெண்டு இருக்குதா? ஸோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ் அது பிடபிள்யூடி திருப்பூர் பிடபிள்யூடியில் 42 மில்லிமீட்டர், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 38 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. வத்திராயிருப்பு வாட்ராப் விருதுநகர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், குன்னூர் நீலகிரி மாவட்டம் 37 மில்லிமீட்டர், கீழ் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 37 மில்லிமீட்டர், குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 36 மில்லிமீட்டர், மருங்காபுரி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் 33 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் 31 மில்லிமீட்டர், லால்பேட்டை கடலூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், அவினாசி திருப்பூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர். ஸோ 30 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை நான் மட்டும் பதிவு பண்ணுறேன்னா, 30 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை நிறைய நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் கம்மியான பகுதிகளாக இருந்தால் நான் நிறையவே பதிவு பண்ணுவேன், பட் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஸோ அதனால் 30 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்திருக்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மனுவில். நன்றி, வணக்கம்.